நீட் தேர்வு வழக்கில் தொடர்ந்து வாய்தா வாங்கி தாமதப்படுத்துவதா, இப்படியே 3 ஆண்டுகளை ஓட்டிவிடலாம் என்று விடிய அரசு எண்ணுகிறதா என்று முன்னாள் அமைச்சர் தங்கமணி சரமாரி கேள்வி. விடிகா திமுக அரசால் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறி அலைக்கொழிப்பு. உடன்பாடு ஏற்படாவிட்டால் கோட்டை நோக்கி பேரணியாக செல்ல உள்ளதாக செவிலியர்கள் அறிவிப்பு. போராட்டம் நடத்தும் செவிலியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். விடிகா திமுக அரசுக்கு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வலியுறுத்தல். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு திட்டப்பணிகள் தொடக்கம். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான S.P.Velumani தொடங்கி வைத்தார். விடியா திமுக அரசின் தாமதமான செயல்பாட்டால் பொங்கலுக்கு விலையில்லா வேட்டி சேலைகளை வழங்க முடியாத நிலை. அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. மதுரை தமிழ்ச்சங்கத்திலிருந்து அகற்றப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப்படம் மற்றும் கல்வெட்டை உடனடியாக மீண்டும் வைக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் அதிமுக சார்பில் விரைவில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் R.B. உதயகுமார் எச்சரிக்கை. கட்டுப்பாடு என்ற பெயரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த விடாமல் செய்து விடாதீர்கள். விடிகா திமுக அரசுக்கு முன்னாள் அமைச்சர் C.விஜயபாஸ்கர் எச்சரிக்கை. காஞ்சிபுரம் வெள்ளைகேட் அருகே சிமெண்ட் பாரம் ஏற்றி வந்த கனரக லாரி கவிழ்ந்து விபத்து. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. சென்னை மாதவரத்தில் வட மாநில இளைஞர் மீது பாய்ந்த துப்பாக்கி குண்டு. துப்பாக்கி பயன்படுத்தியவர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைப்பு. செம்மரம் கடத்தல் வழக்கில் இளவரசியின் மகன் விவேக்கின் மாமனார் கைது. மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை. ஒரு மாடுபிடி வீரர் ஒரே ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியில் மட்டுமே பங்கேற்க முடியும். கடும் நிபந்தனைகளை வெளியிட்டது மதுரை மாவட்ட நிர்வாகம். மாடுபிடி வீரர்கள் அதிர்ச்சி. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் செங்கரும்பை அரசுக்கு வழங்க விவசாயிகள் மறுப்பு. கரும்பிற்கு 33 ரூபாய் வழங்குவதாக கூறிவிட்டு 25 ரூபாய் மட்டுமே தருவதாக புகார். நில ஆக்கிரமிப்பை அகற்றும் போது உரிய நோட்டீஸ் அளித்து கால அவகாசம் வழங்கும் நடைமுறையை பின்பற்றாதது ஏன்? விடிகா திமுக அரசுக்கு உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை சரமாரி கேள்வி. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரகளையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள். ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. ஹரியானாவில் பாத யாத்திரையில் நாயுடன் நடைபயணம் சென்ற ராகுல் காந்தி. சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் கடும் விமர்சனம். அமெரிக்க நாடாளுமன்ற கலவர வழக்கு. முன்னாள் அதிபர் டிரம்பிடம் 82 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு. பிப்ரவரி மாதத்துடன் ஓய்வு பெறுவதாக புகழ்பெற்ற இந்திய டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா அறிவிப்பு. வயது முதிர்வு காரணமாக இந்த முடிவை எடுத்துள்ளதாக சானியா தகவல். போதிய வெளிச்சம் இல்லாத நேரத்தில் சுழற்பந்து மட்டுமே வீச வேண்டும் என்ற விதியை மாற்ற வேண்டும். தென்னாப்பிரிக்க அதிரடி வீரர் D.Villiers கோரிக்கை.